இப்போ நாம பார்க்க போற மெட்டீரியல் ரூஃப் டென் பிராண்டோட யூபிவிசி ரூஃபிங் ஷீட். வெல்கம் டு ஏவி ரூஃபிங்ஸ். யூபிவிசியில் ரூஃபிங் ஷீட்டா அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீடு கட்டுறப்ப விண்டோஸாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து மரத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம யூபிவிசிக்கு மாறிட்டோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து ரூஃபிங் ஷீட்டுமே யூபிவிசியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ரூஃப் டென் பிராண்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூபிவிசி ஷீட் ஃபுல்லாகவே வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணது. அது இல்லாமல் மேலே வந்து ஏஎஸ்ஏ கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கோட்டிங் எதுக்கு அப்படின்னா, மெட்டீரியலோட லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். யூபிவிசி ரூஃப் ஷீட் யூஸ் பண்ணுறதுனா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் வந்து சவுண்ட் ரிடக்ஷன். ஆக்சுவலாக வந்து நம்ம மெட்டல் ஷீட்டில் வந்து மழை பெய்கிறப்ப உங்களுக்கு படபடன்னு ஒரு சவுண்டு வரும். பட் வந்து யூபிவிசி ஷீட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டெலாம் எதுவுமே வராது. எங்களோட டெஸ்ட் படி மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப யூபிவிசி ஷீட்டில் ஒரு 6 decibel வரைக்கும் சவுண்டு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹீட் ரிடக்ஷன். ஆக்சுவலாக வந்து மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப யூபிவிசி ஷீட்டில் பெட்டராகவே ஹீட் ரிடக்ஷன் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப யூபிவிசி ஷீட்டில் 5 மடங்கு திக்னஸ் அதிகம். இன்னொன்று என்னென்னா, மெட்டல் ஷீட்டில் வந்து நம்ம பேஸ் மெட்டீரியல் ஸ்டீலுங்கிறனால உடனே வந்து உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணிடும். பட் வந்து யூபிவிசி ஷீட்டில் வந்து பேஸ் மெட்டீரியல் பிளாஸ்டிக்ங்கிறனால நீங்கள் மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஹீட் ரிடக்ஷன் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டஸ்ட் ப்ரூஃபு. மெட்டல் ஷீட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து துருப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் யூபிவிசி ஷீட்டில் உங்களுக்கு துருப்பிடிக்காது. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூவி ரெசிஸ்டட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபயர் ப்ரூஃப். ஆனால் வந்து இது பிவிசி மெட்டீரியல்னால வெயில் இருக்கிறப்ப மெல்ட் ஆகிருங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்கும். பட் வந்து நம்ம யூபிவிசி ஷீட்டோட மெல்டிங் பாயிண்ட்டே வந்து 200°C மேலே தான். ஸோ வந்து நீங்கள் அதுக்கெலாம் பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஈஸி டு இன்ஸ்டால். நம்ம காமனாக வந்து மெட்டல் ஷீட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி வந்து நம்ம யூபிவிசி ரூஃப் ஷீட்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது போக லைட் வெயிட்டு, வார் ப்ரூஃப் அண்ட் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம மெட்டீரியலோட ஃப்ளெக்சிபிலிட்டி என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு காரையே வந்து நம்ம ஷீட் மேலே ஏற்றி இறக்கிட்டோம். பட் ஷீட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க யூபிவிசி ஷீட்டோட மாடல் வந்து ஸ்பானிஷ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓடு மாதிரியே இருக்கும். ஷீட்டோட சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா, வித்து வந்து 1050mm இருக்கும். லென்த்து 8 ft, 10 ft, 12 ft, 14 ft வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டோட யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் படி நம்ம மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் யூபிசி ஷீட் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் யூபிசி ஷீட் வாங்கும்பொழுது வெறும் ரேட்டை மட்டும் பார்த்து வாங்க வேணாம். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, ஷீட்டோட திக்னஸ் ப்ளஸ் வந்து ஷீட் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. யூபி ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்டல் ஷீட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஃபேக்ட்ரிஸில் கெமிக்கல் பிளான்ட் இருக்கிற இடத்துல சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட் துருப்பிடிச்சிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம யூபி ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூபிசி ஷீட்டை என்னென்ன மாடலில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேப்பர் ரூஃப் பண்ணலாம், ஏர் ரூஃப் கொடுக்கலாம், ஹிப் ரூஃப் பண்ணலாம், பிரமேட் ரூஃப்லேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷீட் மட்டும்தான் இருக்கும். ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம ஷீட்டை தான் பென் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து யூபிவிசி ஷீட்டில் எல்லா ஆக்சசரிஸுமே செப்பரேட்டாகவே இருக்கும்.
என்னென்ன ஆக்சசரிஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரூஃபோட டாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா டாப் ரிஜஸ் இருக்குது, சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹிப் ரிஜஸ், ரிஜோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா எண்டு கேப்பு, ப்ளஸ் வந்து த்ரீ வே ரிஜஸ் இருக்குது, ஃபோர் வே ரிஜஸ் இருக்குது. இது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்க்ரூ கேப்பும் அவைலபிள் இருக்குது. ஸ்க்ரூ கேப் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரூ பண்ணுறப்ப அப்படியே விட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு லீக்கேஜஸ்க்கான சான்சஸ் அதிகம். பட் நீங்கள் ஸ்க்ரூ கேப் வச்சு கவர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணுறது ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் இருக்குது. இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஷீட்டுக்கு நம்ம எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி யூபிவிசி ஷீட்டுக்கும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் பர்லினோட டிஸ்டன்ஸ் மட்டும் மேக்ஸிமம் 2 அடியிலிருந்து 2.5 அடி வரைக்கும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு யூபிசி ஷீட்டை வந்து எல்லா ஃபேப்ரிகேட்டர்னாலையும் ஒர்க் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். பட் வந்து நம்ம மெட்டல் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு ஃபேப்ரிகேட்டர்னாலையும் சிறப்பாக வந்து உங்களுக்கு யூபிசி ஷீட்டை லே பண்ணி தர முடியும். இந்த வீடியோவில் நம்ம ரூஃப்டன் பிராண்டோட யூபிவிசி ஷீட் பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். உங்களுக்கு யூபிவிசி ஷீட் வாங்கணுனாலோ இல்லை வந்து யூபிவிசி ஷீட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் ரூஃபிங்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூஃபிங் ப்ராடக்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.